வணக்கம். சற்றுமுன் முக்கிய தகவல். நாடு முழுவதும் வரும் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தின் போது கேரளாவிலும் முழு அடைப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரும் 27ஆம் தேதி 27/9/2021 அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் முழு அடைப்பு நம்மளுக்கு ஈடுபட்டிருங்க. அது எதற்காக அந்த முழு அடைப்பு ஈடுபட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னென்ன முக்கிய அம்சங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இந்த நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குலாம் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எக்கச்சமான புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பட்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் எதிர்ப்பு தெரிவித்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கடை அடைப்பும் பஸ் நம்மளுக்கு நிறுத்த போகிறதா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்க போகிறதா இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு முக்கிய அம்சங்களாக கொண்டு வந்திருக்குங்க. அது எதற்காக அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம், மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்யுமாறு நாடு முழுவதும் விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது கலவரம் வெடித்துள்ளது. இருப்பினும் விவசாயிகள் டெல்லியில் மேற்கொண்டுள்ள போராட்டம் நேற்றுடன் 300 நாட்கள் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கை தெளிவாக தெரிந்தாலும் மத்திய அரசு அவற்றை ஏற்க மறுக்காமல் இருப்பதால் வரும் 27ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 27/9/2021 இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய 3 வேளாண் சட்டங்களை நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது புதிய வேளாண் நம்மளுக்கு சட்டங்களை கொண்டு வந்ததுனால அந்த சட்டங்களை வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அந்த சட்டங்கள் எல்லாமே விவசாயிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த சட்டங்கள் எல்லாமே மறுத்திருத்தம் கொண்டு வர சொல்றாங்க. ஆனா இப்போ நம்மளுக்கு கொண்டு வரப்படாதனால இப்போ அதற்காக நம்மளுக்கு நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்குங்க. அதாவது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்குங்க. நாடு முழுவதும் வரும் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக கேரளாவிலும் முழு அடைப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நடைபெறும் போது கேரளாவிலே அந்த போராட்டம் நடைபெறும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தை பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நடைபெறும் போது கட்டாயம் நம்மளுக்கு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்படுறாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த பஸ்ஸும் ஓடாது, கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படுறதா இருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கடைகள் மூடப்படுறதா இருக்காங்க. இதே மாதிரி முக்கிய அறிவிப்பாக விடுக்கப்பட்டிருக்குங்க. நன்றி, வணக்கம்.